நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு வளர்ந்து வரும் ஹீரோ. ஆக்சுவலா அவங்க அப்பா ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அதுலேருந்து அப்படியே வளர்ந்து 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 ஒரு ரீச் ஆகி பெரிய ஹீரோவாகி தமிழ்நாடு இந்தியா முழுக்க ரீச் ஆனார். உங்களுக்கு மிமிக்ரி வருமா காளிதாஸ்? அனைவருக்கும் வணக்கம். விஜய் டிவிக்கு முதல்ல நன்றி, ஏன்னா என்ன இவ்வளோ பெரிய ஒரு. உங்களுக்கு மிமிக்ரி வராட்டி கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம், அற்புதமா தமிழ் வருது. தேங்க்யூ. மிமிக்ரி பண்ணுவீங்களா? சும்மா காலேஜ்லாம் லைட்டா பண்ணுவீங்க அப்போ? ஆ, லைட்டா. அப்புறம் அங்கிருந்து அங்கே வந்துருக்கலாம். எங்களுக்காக யார் வாய்ஸ் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க யாரு. சூர்யா சார் மாதிரி பண்ணுவீங்களா? ப்ளீஸ் பண்ணுங்க. அவரு சூர்யா சார் வந்துட்டு விஜய் டிவி விஜய் அவார்ட்ஸ் வந்திருந்தா எப்படி பேசுறேன்? உனக்கு சூர்யா பேசுறேன். ரொம்ப பெருமையா சொல்லுங்களா, கோபி சாரோட பெரிய ஃபேன். டாடி டாடி பீடி கேடி எங்கே போட அந்த டிடி போடு. வேற ரொம்ப ஆக்சுவலா மிமிக்ரி மட்டும் இல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அப்படி கம்பைண்டா வருது. வேற என்ன வாய்ஸ் இன்ட்ரெஸ்டிங்க இருப்ப இங்க ரெஸ்பான்ஸ்? ஓகே, இங்க கேட்கலாமே, என்ன வாய்ஸ் பண்ண சொல்லலாம்? தலை தலை தலை. காளிதாஸ், இப்ப நீங்க பேசுற பேச்சுல எல்லா தல ஃபேன்ஸ்க்காக 9th annual awards க்கு அவர் எப்படியா வந்துரணும், அந்த மாதிரி பேசுங்க. தம்பி மயிலு ஆகணும், வெளி கேட்ட இழுத்து மூடுறா. என்னடா சொல்றது, இது வந்துட்டு இது வந்து அவரோட புது வாய்ஸ். இதுவே அவரு வாலியில பேசினா வாலி படத்துல பேசுங்க. ஏ என்ன நீ ரோட்ல போற போன பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லிட்டு இருந்தேன், நானும் லூசு நினைச்சிட்டு இருக்கியா? வாக்மேனா எடுத்துட்டு வச்சிருக்காங்க, நாலு பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாட்டு கேட்கணும் தான் வச்சிருக்காங்க. ஏ போடி அது. ஏ காளிதாஸ், நீங்க பார்க்க கூட அமராவதி அஜித் மாதிரி தான் இருக்கீங்க லைட்டா. பட் எனக்கு இன்னொரு டக்குன்னு ஒரு ஐடியா, நீங்க உங்க அப்பா மாதிரி பேசுவீங்களா? ஜெயராம் சார் மாதிரி இல்ல, தலை மாதிரி பண்ணா தளபதி மாதிரி கண்டிப்பா பண்ணு. அப்புறம் தளபதி மாதிரி ஆடிக்கிட்டே. ஓகே காளிதாஸ், இதனாலதான் சொல்றது சிங்கத்து முடிய சீப்பால வரக்கூடாதுன்னு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பார்ந்த ரசிகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மற்றும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா, கோபிணா வணக்கண்ணா. இல்லை, ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஒருவேளை மிமிக்ரி பண்ணுவீங்களா இல்லை ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவீங்களா? ஏன்னா எப்போ பார் அந்த கோட்டு மட்டும் கரெக்டாகவே போட்டு வந்துடுங்க, நாளைக்காவது அந்த கோட்டு. ஓகேண்ணா. மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்க வரணும் அப்படின்னு விஜய் டிவி ரசிகர்களின் சார்பாக வாழ்த்துகிறது. தேங்க்யூ.